எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காபி ரைட் கிளைம் வந்து அடுத்தவங்க இது வந்து நம்ம போடும்போது காபி ரைட் கிளைம் கண்டிப்பாக நமக்கு வரும், இல்லை மியூசிக்கில் வரலாம். மியூசிக்னால் வந்து அப்படி தான் எனக்கு காப்பி, அதை வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டெஸ்டாக கூகுள், நீங்கள் குரோமில் போய் பார்த்தீங்கன்னா சைடில் டெஸ்ட் ஆப்பில் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இங்கே மாதிரி டாஸ்போர்டில் பாருங்கள், அதுக்கப்புறம் சைடில் இருக்கும் பாருங்கள், இம்பார்ட்டர் இன்னும் இதில் போட்டிருக்கு பாருங்கள். மே 9ஆம் தேதி 4:22 எனக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன், அதை வந்து நம்ம தட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காபி ரைட்டை வந்து ஆல்ரெடி எடுத்தேன். எடுக்கும்போது வந்தது எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து காபி ரைட் டைம் வந்திருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், அதை மியூட் பண்ணிட்டேன். எனக்கு மியூசிக் தான் வந்துச்சு, உடனே நான் வந்து மியூட் பண்ணிட்டேன். செல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும், அந்த காபி ரைட் வந்து அங்கே பார்த்துங்க, எனக்கு இப்போ என்ன போட்டிருக்குன்னா மானிட்டைசன் ஆகலை அப்படின்னு, இல்லை எலிஜிபிள்னு போட்டிருக்கு. ஸோ உடனே நான் என்ன பண்ணியிருந்தேன், உடனே இதில் ஏன் காப்பிரைட் வந்தது பார்த்தேன். அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா சாங்குனால தான் வந்திருக்கு. உடனே நான் என்ன பண்ணேன், மியூட் பண்ணிட்டேன். மீ பாருங்கள் மேலே இல் எலிஜிபிள் போட்டிருக்கு, உடனே நான் மியூட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து பார்த்தேன் அந்த காப்பிரைட் வந்து போய். நான் இப்போ பார்த்தேன் மீ சாங்கை வந்து மியூட் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்த்தேன். இப்போ என்ன போட்டிருக்குன்னு நீங்களே பாருங்கள், மானிட்டேஷனில் வந்து என்ன போட்டிருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு, காப்பிரைட் வந்து எனக்கு போயிடுச்சு. இந்த மியூசிக்னால தான் வந்தது. ஸோ நான் வந்து வந்து மியூட் பண்ணிட்டேன். மியூட் பண்ணவுடனே என்னாச்சுன்னா எனக்கு மானிட்டேஷன் வந்து பாருங்கள் ஆன் பண்ணிட்டாங்க, காப்பிரைட்டு இப்போ கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு எளிமையான முறையில் நம்ம காப்பிரைட்டை எடுத்துடலாம். டக்குன்னு நம்ம டெலிட் பண்ணக்கூடாது, அப்போ காப்பிரைட் வந்து போகாது. இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது போயிடும், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களே எடுக்க வந்து திரும்ப திரும்ப நீங்கள் எல்லாமே வந்து போட்டு பார்த்தீங்கன்னா தன்னாலே வந்து தெரிஞ்சுக்கணும். வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.